ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு உம்பார காட்டக் மிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டிஎஸ் கிங் டூ ஸ்டோ காட்டக் வந்து லவட்டர் கிட் ஆஃப் கிட் நம்ம எப்படி வந்து ஆட்டோவில் ஃபிட் பண்ணுறது, எப்படி டியூனிங் பண்ணுறது, அண்ட் வந்து நம்ம அது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மெத்தடில் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டுருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோ டவுட் இருந்தால் டவுட் கேளுங்க, நம்ம கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். என்னோட ஃபேஸ்புக் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா வீடியோ நிறைய போடுவோம், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் லெவட்டோ ஆஃப் கிட்டு. இது டிவிஎஸ் கிங் டூ ஸ்டோக் வண்டிக்கு மாட்டினா 2010 மாடல்லேருந்து லெவட்டோ லாங் கேஸ் ரெண்டு கிட்டு ஸ்மால் கிட் கொடுத்தாங்க. ஸ்மால் கிட்டில் லெவட்டோ இது ஆஃப் கிட்டுங்கிறது இது பேர். இந்த இடத்துல இந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரிங் வந்து ஸ்லோ ஒர்க்கிங் ஸ்ப்ரிங் இதுதான். இந்த ஸ்ப்ரிங்கு இந்த டைட்ரு இந்த பரவல் டைட்டரையும் உள்ளுக்கு போட்டு இந்த ஸ்ப்ரிங் உள்ளுக்குள்ளே போட்டுவிட்டு இந்த பரவல் டைட்டரை நம்ம இதில் டைட் வச்சுட்ருந்தோம். இப்படி டைட் வச்சுட்டு நம்ம வந்து இது வந்து இந்த மவுத்து வந்து உங்களுக்கு கேஸ் வந்து அவுட்புட் ஆகிற இடம். அதாவது வந்து கேஸ் புட்டு அங்கேருந்து டேங்க்லேருந்து வர்ற கேஸ் புட்டு வந்து வாங்கி இது 13 சிசி பரவல் கொடுத்துருப்பாங்க. அந்த பரவலுக்குள்ளே லாக் ஆகி இதுக்குள்ளே கேஸ் உள்ளே போய் இதுதான் ஹை ப்ரெஷர் ஜங்ஷனு. இந்த வெளியே ஹை ப்ரெஷர் ஜங்ஷனை ஹை ப்ரெஷர் உள்ளுக்குள்ளே போய் லோ ப்ரெஷராக மாற்றி ஃப்ரெண்டு சீட்டு தரும். இந்த ஃப்ரெண்டில் வந்து இங்கே ஒரு டயப்ராம் பேப்பர் இருக்கும், உள்ளுக்கு ஒரு டயப்ராம் பேப்பர் இருக்கும். அது அடுத்த தடவை நான் கிட்டு உங்களுக்கு ரிமூவ் பண்ணும்போது காமிக்கிறேன். நான் இப்போதைக்கு வந்து இந்த கிட்டோடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அதாவது வந்து இதுதான் டேங்க்லேருந்து வர்ற ஹை ப்ரெஷருடைய லைன். இது இந்த லைன் இதில் ஃபிட் பண்ண உடனே கேஸ் வந்து உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதில் வேக்கம்னா ஏர் வந்து இழுக்கும்போது உள்ளே இருக்கிற டயப்ரம் சின்ன டயப்ரம் வேக்கம் டயப்ரம் இருக்கும். அந்த டயப்ரம் சின்க் ஆகும்போது இந்த கேஸ் இந்த மெயின் டயப்ரம் வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து உள்ளே போய் வரும். இப்படி உள்ள லைட்டாக உள்ளே வந்து சின்க் ஆகும். இதான் வந்து உங்களுக்கு கேஸ் வந்து அவுட்புட் ஆகிற இடம். இந்த அவுட்புட் ஆகி நேராக வெளியே வந்து கார்பரேட்டர் உங்களுக்கு வண்டியில் உள்ள வீக்கிளில் உள்ள கார்பரேட்டர் பக்கத்தில் வந்து காமிக்கிறேன், உங்களுக்கு ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். அது பக்கத்தில் வந்து ஏர் மிக்சர்னு இருக்கும். அந்த ஏர் மிக்சரில் போய் இந்த பெரிய டீப் போய் அதில் ஜாயிண்ட் ஆகும். பெட்ரோல் பிளாஞ்சுங்குவாங்க. அந்த பிளாஞ்சில் வந்து ஒரு ஹோல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆயில் சர்க்குலேஷன் ஆகிற இடத்துல வேக்கம் ஹோல்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து வேக்கம் ஹோஸ் கொண்டு வந்து இதில் சொருகி விட்டுருணும். சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து வேக்கம் ஆகும்போது வேக்கம் வந்து இழுக்கும். இழுக்கும்போது இந்த டயப்ரம் லைட்டாக சின்க் ஆகும்போது இங்கிட்ட உங்களுக்கு கேஸ் வெளியாகும். இது வெளியாகும்போது நம்ம டியூன் பண்ணணும் அப்படின்னா இதுதான் டியூனிங். கேஸோடைய பட்டர்ஃப்ளை டியூனிங் வந்து லெவட்டோ கிட்டுக்கு அது லெவட்டோ ஆஃப் கிட்டுக்கு வந்து பேக் சைடு கொடுத்துருப்பாங்க. மற்ற கார் கிட்டுக்கெலாம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துலேயே கொடுத்துருப்பாங்க. பெருசாக உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க டைட்ரு மாதிரி. அந்த டைட்ரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இது இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக இப்போ இந்த அளவுக்கு ஓப்பனில் வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு வண்டியில் ஃபிட் பண்ணி விட்டு வண்டி கிக் பண்ணி விட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நிப்பாட்டி அந்த இடத்துல நிப்பாட்டி விட்டு வண்டியை ஃபுல் ரேஸ் பண்ணி பார்க்கணும். ரேஸ் ஃபுல்லாக ரேஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து இந்த செக் போல்ட்டை வந்து இந்த செக் நெட்டை வந்து அப்படி டைட் வச்சு விட்டுருணும். இந்த நெட்டை டைட் வச்சு விட்டோம்னா அப்படியே டைட் வச்சு விட்டுருணும். டைட் வச்சு விட்டோம்னா வண்டி வந்து ஃபுல்லாக ரேஸ் ஆகுதா இல்லையான்னு செக்அப் பண்ணி பார்க்குறக்கு இது. அதே போல் வந்து ஸ்லோ ஸ்பீடு வந்து அதிகமாக ஓடிச்சுன்னா ஸ்லோ ஸ்பீடு வந்து இதில் தான் குறைக்கணும், இதில் தான் கூட்டணும். நம்ம கார்பரேட்டில் இருக்கிற ஸ்லோ ஸ்பீடை வந்து ஃபுல்லாக ஏற்றி விட்டுட்டு அப்புறமா வந்து இந்த கிட்டில் வந்து ஸ்லோ ஸ்பீடு வந்து சும்மா டம்மியாக தான் மாட்டிச்சிருக்கேன். இப்போ நான் இது வந்து உங்களுக்கு ஸ்லோ ஸ்பீடு அங்கே ஃபுல்லாக கார்பரேட்டில் ஏற்றி விட்டு இது டியூன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஃபுல் ரேஸ் ஆகணும். ஃபுல்லாக லைட்டாக டியூனிங் பண்ணும்போது குறையணும். குறைஞ்சிச்சின்னா எந்த இடத்துல கரெக்டாக ஸ்லோ நிற்கிதோ அந்த இடத்துல ஸ்லோ வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிட்டு இந்த போல்ட்டையும். இப்போ எப்படிங்கிறது இப்போ வண்டியில் ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த கிட்டில் வந்து உங்களுக்கு ரெண்டாவது வந்து இந்த கிட்டில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ செகண்ட் ஹேண்டாக கிட்டு எதுவும் வாங்கினாலோ அல்லது புது கிட்டு வாங்கினாலோ அல்லது வண்டியில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பண்ணி வண்டி ஃபுல்லாக ரேஸ் ஆகலை அப்படி இப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். இந்த கிட்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ண வேண்டிய இடம் வந்து ஹை ப்ரெஷர் டைப். ஹை ப்ரெஷர் லைனில் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து வேக்கம் இழுத்து பார்க்கணும். இப்படி இழுக்கணும். இந்த இடத்துல வந்து வேக்கம் இழுத்து நம்ம உதட்டில் பிடிச்சோம்னா இந்த இடத்துல லாக் ஆகணும். லாக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க ஹை ப்ரெஷர் பேப்பர் ஓகே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதே போல் வந்து இதையும் வந்து வேக்கம் இந்த வேக்கம் டயப்ராம் கிட்ட இருக்கிற அந்த ஹோலையும் வந்து நம்ம வந்து லைட்டாக வேக்கம் இழுத்து பார்க்கணும். இழுத்து லாக் பண்ணி பார்க்கணும். லாக் ஆச்சுன்னா ஓகே. இந்த பட்டர்ஃப்ளை லைனில் வந்து நம்ம ஊதி விட்டு பார்க்கணும்.
ஊதும்போது காத்து எதுவும் வெளியே எதுவும் லீக் ஆகுதா இல்லை காற்று கப்புன்னு அடைச்சி நிற்கிதான்னு செக் பண்ணி பார்க்கணும். வெளியே எதுவும் லீக் ஆச்சுன்னா இந்த அவுட்ரு பெரிய டயப்ராம், அதாவது உள்ளுக்குள்ளே வரும் இந்த டயப்ராம் வந்து உள்ளுக்குள்ளே வரும். அந்த டயப்ராம் எப்படி இருக்குன்னா காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த டயப்ராம், லோ ப்ரெஷர் டயப்ராம். இந்த பேப்பர் வந்து வீக் ஆகிட்டாலோ அல்லது வந்து இந்த மாதிரி காது கட் ஆகிட்டாலோ உங்களுக்கு வந்து வேக்கம் வந்து உள்ளே நிப்பாட்டாது, வேக்கம் வந்து வெளியே தள்ளிவிடும். வெளியே தள்ளிச்சுன்னா நம்ம டக்குன்னு வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்து அடுத்து வந்து டயப்ராம் பேப்பர் கிட்ட வாங்கிட்டு வந்து இந்த கிட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே இந்த சைடு வந்து ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, வால் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க, லோ ப்ரெஷர் பட்டனு. அந்த ப்ரெஷர் பட்டனையும் பேக் சைடு உள்ள ஒரு பட்டன், ஒரு பொட்டு மாதிரி வரும் பட்டன், பொட்டு பட்டனுங்குவாங்க அதை, அது வந்து ஹை ப்ரெஷர் பட்டன். அந்த பட்டனையும் அதே போல் வந்து மூணு பேப்பர் கிட்டில் வந்து மூணு பேப்பர் கிட்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி லோ ப்ரெஷர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் பேப்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஹை ப்ரெஷர் பேப்பர், இது லோ ப்ரெஷர் பேப்பரு. அதுக்கடுத்து வந்து இது இது இதுலேயே வந்து ஒன்று சின்னது ஒன்று கொடுத்துருப்பாங்க, சின்ன பேப்பர் வந்து வேக்கம் பேப்பரு. அந்த மூணு பேப்பரை நம்ம பர்ஃபெக்டாக மாட்டி விட்டு மாட்டி நம்ம மாட்டினது பர்ஃபெக்டாக இல்லையான்னு இருக்கா இல்லையான்னு செக்அப் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா இதில் வேக்கம் வந்து லாக் பண்ணணும், லாக் பண்ணால் லாக் ஆகணும். அதே போல் வந்து இதில் வந்து வேக்கம் நிலையிலையும் நம்ம ஏற வந்து இழுத்து பார்க்கணும், லாக் ஆகாதான் செக் பண்ணி பார்க்கணும். லாக் ஆச்சுன்னா ஓகே, பர்ஃபெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அதே போல் வந்து பேக் சைடு இது பட்டர்ஃப்ளை, அதே போல் வந்து இந்த பட்டர்ஃப்ளை லைன்லேயும் வந்து நம்ம வந்து வேக்கம் வந்து உள்ளே கொடுக்கணும். உள்ளே கொடுத்தோம்னா அப்படி லாக் ஆகி குப்புன்னு நிற்கணும். எங்கிட்ட உங்களுக்கு ஒரு சைடு இங்கே லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பேப்பர் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம். நம்ம பேப்பர் எல்லாம் மாற்றின பிறகு பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணி இருக்கமா இல்லையான்னு செக்அப் பண்ணுறதுக்கு, இந்த சைடு வந்து ஒரு வாய் வச்சு நல்லா ஊதி விட்டிங்கன்னா லாக் ஆகி நிற்கும். அப்படி லாக் ஆகி நிற்கலைன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த ரெண்டு ஸ்டார்ஸ் குரு கொடுத்துருப்பாங்க. ரெண்டு ஸ்டார்ஸ் குரையும் ஓப்பன் பண்ணி விட்டு இது உள்ள இந்த பட்டர்ஃப்ளைன்னு இந்த பட்டர்ஃப்ளை மவுத்தை கழட்டினோம்னா உள்ளுக்கு வந்து ஒரு ஓரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓரிங் வீக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஏர்பி லாக் ஆகி நிற்காது. அதனால் வந்து அதையும் பர்ஃபெக்டாக பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஓரிங் ஒன்று மாற்றி விட்டிங்கன்னா ஓகே ஆயிரும். இப்படி தான் வந்து இந்த கிட்டு சர்வீஸ் பண்ணாலோ, கிட்டு நீங்கள் வேறு யார்கிட்டயோ செகண்ட் ஹேண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாலோ, நீங்கள் முதல்ல செக் பண்ண வேண்டியது இந்த மூணு லைனு, ஹை ப்ரெஷர் லைனு, வேக்கம் லைனு, பட்டர்ஃப்ளை லைன். இந்த மூணு லைன் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. அடுத்து இப்போ நம்ம வந்து இந்த கிட்டை வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து அந்த வீக்கிள் டிவிஎஸ் கிங் டூ ஸ்டோக் வண்டியில் உள்ள வீக்கிளுடைய லைன். இது இந்த லைன் தான் வந்து உங்களுக்கு கேஸ் வந்து அவுட்புட் ஆகி வெளியே வந்து உங்களுக்கு ஏர் மிக்சர்னு பார்த்தீங்களா, அந்த ஏர் மிக்சருங்கிறது இதுதான் இந்த ஏர் மிக்சருங்கிறது. இந்த ஏர் மிக்சரில் வந்து கரெக்டாக வந்து அந்த அவுட்புட் லைனை கொடுக்கணும். அதே போல் வந்து உங்களுக்கு அந்த வேக்கம் லைன் சொல்லி பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு பெட்ரோல் பிளாஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த பிளாஞ்சில் வந்து இந்த 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 கார்னரில் வந்து அந்த ஒரு நாபு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த நாபில் சொல்லி விட்டு இந்த வேக்கம் டீப்பை கொண்டு போய் நம்ம கரெக்டாக அந்த நம்ம வேக்கம் இழுத்தம் பார்த்தீங்களா அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம செக் பண்ணி விடணும். அதே போல் 17 சைஸ் போல்ட் கொடுத்துருப்பாங்க, 17 சைஸ் நட்டை வந்து கரெக்டாக அந்த ஒரு இடத்துல வச்சு நம்ம அந்த ஒரு பெட்டில் உட்கார வைக்கணும் கிட்டே. இதை இந்த லைன் பேர் வந்து இந்த லைன் பேர் தான் வந்து உங்களுக்கு முக்கியமான லைனு. அதாவது வந்து கேஸ் டேங்க்லேருந்து வர்ற ஹை ப்ரெஷர் லைன் இது, காப்பர் டீப்பு. அந்த காப்பர் டீப்பை வந்து கரெக்டாக கொண்டு போய் நம்ம அதில் போய் ஃபிட் பண்ணி விடணும். அதில் ராங் கிராஸ் மாதிரி ஏறிட்டாலோ லீக் ஆகும். அதனால் வந்து இந்த பரவாயில் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணணும். அது எப்படி ஃபிட் பண்ணுறோங்கிறது இப்போ பார்க்கலாம். சார் 17 சைஸ் நட்டை கொடுத்து நம்ம கொண்டு போய் ஃபஸ்ட்டு கிட்ட கொண்டு போய் அதோட பெட்டில் நம்ம அதை கொண்டு போய் செட் பண்ணி விடணும். அதை ஃபைனல் சைஸ் பெட்டு நட்டை கொண்டு நல்லா ஃபுல் டைட் இந்த மாதிரி வச்சுட்ணும். வச்சு விட்டு உடனே அடுத்து நம்ம மாட்ட வேண்டியது வந்து இந்த பரவல் மாட்டணும். இந்த பரவல்ங்கிறது ஹை ப்ரெஷர் காப்பர் டீப்லேருந்து வர பரவல். இதை வந்து கரெக்டான மரம் வைக்கணும், இல்லைன்னா மரம் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்து வந்து இந்த பெட்டு மாத்திரம் வந்து ஆகி போகிறோம். அதனால் கரெக்டாக நம்ம டைட் வைக்கணும். அதை அந்த காப்பர் டீப் ஹை ப்ரெஷர் டீப் 14 சைஸ் போல்ட் பரவல் லாக் லாக் போல்ட் வரும். அந்த போல்ட் வந்து கரெக்டாக நம்ம இந்த மாதிரி ஃபுல் டைட் வச்சு விட்ருணும். வச்சு விட்டுட்டு நம்ம கேஸ் வந்து டேங்கில் ஆன் பண்ணி பார்த்து இதில் லீக் ஆகா இல்லையான்னு சோப் நோய் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். அதை எப்படி பார்க்குறோங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த வேக்கம் டீப்பை கொண்டு போய் கரெக்டாக ஒரு இடத்துல நம்ம இந்த மாதிரி வந்து குத்தி சொல்லி விடணும். வேக்கம் டீப்புங்கிறது ஒன்றும் இல்லை, பெட்ரோல் எக்ஸல் பெட்ரோல் டீப்பு தான் அதுக்கு வேக்கம் டீப்புங்கிறது. எக்ஸல் வண்டிக்கு வர பெட்ரோல் டீப்பு தான் ஒன்று வாங்கிக்கணும். இந்த மாதிரி மாட்டி விடணும். நீங்கள் இப்போ ஹை ப்ரெஷர் டீப்பு வேக்கம் டீப் மாட்டியாச்சு. இப்போ அடுத்து மாட்டுறது வந்து பட்டர்ஃப்ளை. இந்த பட்டர்ஃப்ளைக்கு வர மெயின் டீப்பு, அதாவது வந்து கேஸ் வந்து அவுட்புட் ஆகி கரெக்டாக வந்து கார்பெட்டில் போய் உங்களுக்கு எரிஞ்சு வண்டி ஃபயர் ஆகி ஸ்டார்ட் ஆகிற இடம் இதுதான்.
அதனால வந்து நம்ம அந்த தீப கொண்டு போய் அந்த இடத்துல நம்ம சொருகணும். இது பெரிய இருக்குல்ல பெரிய ஓசை கொடுத்துருப்பாங்க, அந்த ஓசை கொண்டு போய் கரெக்டாக அந்த இதில் போய் சொருகி நல்லா இந்த பரவல் பிடிச்சி இந்த லாக் டைட் இந்த டைட் வந்து ஃபுல் டைட் வச்சு விட்ருணும். நம்ம முன்னாடி மேலே வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து இந்த பட்டர்ஃப்ளை லாக் நட்டு, பட்டர்ஃப்ளை அட்ஜஸ்ட்மெண்ட் நட் பேக்ஸிட் இருக்கும், அது வந்து ஃபுல்லாக டைட் வச்சு விட்டு லைட்டாக கிளிக் பண்ண கிளிக் பண்ண லைட்டாக ஒவ்வொரு மாதிரியே ஓப்பன் பண்ணோம்னா ஸ்டார்டிங் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நிப்பாட்டிக்கிட்டு நல்லா ஃபுல் ரேஸ் ஆச்சுன்னா அந்த பின்னாடி கொடுத்துருக்க நட்டை வந்து நம்ம லாக் பண்ணி விட்டுருந்தோம். லாக் பண்ணி விட்டு ஸ்லோ ஸ்பீடை வந்து முதல்ல கார்பெட்டில் தான் கார்பெட்டில் இந்த கார்பெட்டில் வந்து இங்கே ஸ்லோ ஒர்க்கிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லோ ஒர்க்கிங் ஃபுல்லாக ஏற்றி விட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக ரேஸ் ஆகும். ரேஸ் ஆகணும்னா இதில் வந்து 12 சைஸ் நட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லோ ஸ்பீடு ஸ்லோ ஒர்க்கிங் நட்டு நட்டு வந்து உங்களுக்கு கிட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த கிட்டில் இருக்கிற நட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணி விட்டு அந்த ஸ்லோ ஒர்க்கிங் கரெக்டாக எந்த இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக ஓடுதோ அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு நம்ம கரெக்டாக லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து கார்பெட்டில் கொடுத்துருக்க நம்ம ஸ்லோ ஒர்க்கிங் வந்து லைட்டாக லூஸ் பண்ணினா வண்டி ஆஃப் ஆகாமல் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஆஃப் ஆச்சுன்னா மறுபடியும் அந்த இடத்துல எந்த இடத்துல ஆஃப் ஆகும் அது நிப்பாட்டிட்டு லைட்டாக ஒரு 6 மாதிரி லைட்டாக மறுபடியும் கூட்டி குறைச்ச மறைய வந்து மறைய வந்து வெளியே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ ஸ்பீட் வந்து அதிகமாக ஓடும். ஓடும்போது அந்த இடத்துல லாக் பண்ணி பாடிட்டு கார்பெட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி டியூன் பண்ணி பார்க்கணும். கார்பெட்டில் டியூனிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான். இப்படி தான் வந்து நம்ம லவாட்டோ கிட் வந்து இது டிவிஎஸ் கிங் 2 ஸ்ட்ரோக் வந்து வண்டிக்கு வந்து ஆஃப் கிட்டு லவாட்டோ கிட் எப்படி மாற்றுறங்கிறது இப்போ பார்த்தோம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.